சென்னையில் இரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் கடைக்குள் புகுந்து திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை போரூரில் மைக்கேல் என்பவருக்கு சொந்தமான தேநீர் கடை உள்ளது. இரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் மைக்கேலின் கடை கதவை திறந்து உள்ளே வைத்திருந்த பணத்தையும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகளையும் திருடிச் சென்றுள்ளார். மர்ம நபர் கள்ள சாவிகை பயன்படுத்தி திருடும் சிசிடிவி காட்சியை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்யும் முயற்சியில் களம் இறங்கியுள்ளனர். இதனிடையே இரவு நேர ஊரடங்கின் போது காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.